Hello friends, welcome to my channel Vaishu and Sanku. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சினியா எப்படி விதையில இருந்து வளக்குறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு பாருங்க. சினிகா செடியோட விதைகளை நான் பாக்கெட் 40 ரூபாய் அப்படினு வாங்கி இருந்தேன். இது மல்டிபிள் கலர். இதோட விதைகள் பார்க்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நாற்றுகள் எடுத்து நடும்போது பூச்செடிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா வளரும். ஆனா நான் சாதாரண ஒரு கவர்ல போட்டு தான் நாற்றுகள் எடுத்து தான் நடறேன். இதோட விதைகள் 7 நாள்லயே முளைச்சி வெளிய வந்துரும். எப்பவுமே நம்ம விதைகள் போட்டதுக்கு அப்புறமா நல்லாவே தண்ணி விட்டுறலாம். இது முளைச்சி ஒரு 7 நாள் ஆன செடி. இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. நம்ம ரெண்டாவது இலை வந்ததுமே எடுத்து நட்டறலாம். ஒரு க்ரோ பேக்ல ரெண்டு இல்லனா மூணு செடி மட்டும் நடுங்க. நான் கொஞ்சம் பெரிய செடி க்ரோ பேக் அப்படிங்கறதனால ஒரு 4-5 செடி நட்டிருக்கேன். நீங்க இதல முதல்லயே உங்களுக்கு தேவையான உரங்கள் எல்லாம் போட்டுருங்க. மண்புழு உரம், மாட்டுச்சாண உரம், காய்கறி கழிவு உரம் எல்லாமே கலந்துருங்க. அப்போதான் செடி நல்லாவே வளர்ந்து வரும். நாற்றுகள் எடுத்து நட்டதுக்கு அப்புறமா உடனே தண்ணி விட்டுறங்க. ஏன் அப்படினா அப்போதே நாற்றுகள் வந்து வாடாம இருக்கும். இதுக்கு சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய இடத்துல வச்சீங்கன்னா செடி நல்லாவே வளர்ந்து வரும். இந்த செடி பாத்தீங்கன்னா 7 மாசத்துக்கு மேலேயே நிக்க கூடியதுதான். இதோட பூக்களே கொஞ்ச நாள் நிக்கும். செடி வளர்ந்து 1.5 மாசத்திலேயே பூக்கள் எல்லாம் பூக்க தொடங்கிடும். பூக்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நம்ம முதல்ல தேவையான உரங்களை கொடுத்துட்டோம் அப்படின்னா இடையில நம்ம இடை உரங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் வராது. நீங்க மற்ற செடிகளுக்கு உரங்கள் போடும்போது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு பூச்சி தாக்கம் அந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ நீங்க வீட்டிலேயே ஈஸியா வளர்க்கலாம். பூக்கள் பாருங்க, பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.